ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். ஹலோ ஈசிபி ஸ்குவாட். ஈசிபி ஸ்குவாட்லாம் கேட்பீங்க, என்னடா பிரியாணி சீரீஸ் தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு நடுவில் ஏண்டா இந்த மாதிரி ஒரு வீடியோ இறக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, எனக்கு புரியுது. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி தான், ஐஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரங்க சொன்னாங்க, அதனால தான் இதுவும் பிரியாணி சீரீஸில் இணைச்சிட்டோம். வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போட்டுட்டு இருந்தோம், இனிமே வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் பிரியாணி சீரீஸ்லேருந்து வீடியோ வரப்போகுது. லாஸ்ட்டாக ஏழாவது வீடியோவாக கேரளா ஸ்பெஷல் போட்டிருந்தோம், அதில் வந்து ஒரு 10,000 லைக்ஸ் வந்துச்சுனாக்கா இந்த வீடியோ அப்படியே இதை இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் 10,000 லைக் வராத அந்த காரணத்தினால் அதை ட்ராப் பண்ணவும் முடியாது, ஏன்னா ஈசிபி ஸ்குவாட்னு சொல்லிட்டு நிறைய பேர் உருவாகிட்டீங்க. அவங்களுக்காகவே ஈட்டிங் சேலஞ்ச் பிரியாணி ரசிகர்களுக்காகவே அந்த வீடியோவும் வரும், வாரத்துக்கு ஒன்று வரும். நடுவில் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்த சேலஞ்சும் கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் ஐஸ் பிரியாணி, பழைய சோறுக்கு இவ்வளோ சைடிஷா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளோட சேலஞ்சு. ஒரு பெரிய தட்டு நிறையா பழைய சோறு இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கனாக்கா இது பிராய்லர் கோழி சுக்கா, இது வந்து மட்டன் பெப்பர் சுக்கா, இது பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 லெக் மசாலா, இது வந்து லாலிபப் 65, இது வந்து சிக்கன் 65 லெமனு ஆனியன்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கனாக்கா இது நெத்திலி மீன் 65, இது வந்து மீன் 65, ஃபிஷ் 65 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்ட் பீஸ் இருக்குது, ஃபிஷ்ஷு ஃபுல் ஃபிஷ்ஷு இங்கே இருக்குது பொரிச்சது. அப்புறம் இங்கே காடை இருக்குது, ஒரு முழு காடை இருக்குது. அப்புறம் கிரில் சிக்கன் ஒரு ஆஃப் இருக்குது இங்கே, கிரில் சிக்கன். அப்புறம் போட்டி இருக்குது, மட்டன் போட்டி இருக்குது, சிக்கன் டிக்கா இருக்குது, இது வந்து மட்டன் சுக்கா இருக்குது இங்கே, இது பார்த்திங்கனாக்கா நாட்டுக்கோழி சுக்கா. அப்புறம் இந்த ஆனியனு, அப்புறம் இங்கே மயோனஸு, க்ரீன் சட்னி. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். முக்கியமாக இன்றைக்கி ஏன் பழைய சோறு சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. டெய்லியும் பிரியாணியாக சாப்பிட்டுட்டுருக்கிறதுக்கு பழைய சோறு ஒரு நாள் சாப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு நினச்சேன். கடைசியாக இதுவும் பிரியாணியாமா, ஐஸ் பிரியாணின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இதுவும் பிரியாணி தானே, பிரியாணிக்கு ஆனால் இவ்வளோ சைடிஸ் வச்சு சாப்பிட்றோம். ஐஸ் பிரியாணிக்கு சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தட்டு இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், இவ்வளோ பெரிய தட்டு, இது ஃபுல்லாக சாப்பாடு இருக்குது, தண்ணியும் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு சொம்புக்கு மேலே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து சைடில் வச்சுட்டு வேறு தட்டு எடுத்துக்குவோம், ஏன்னா இதை வச்சுட்டு சாப்பிட்டாக்கா இடைஞ்சலாக இருக்கும், உங்கள் கண் முன்னாடி தான் இங்கேயே தான் இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. இதுவும் பாருங்கள், ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது அந்த தட்டுக்கு இந்த தட்டுக்கும். இந்த சைடிஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணுறதுக்கே 10 நிமிஷம் ஆயிரும் போல இருக்குது, அதுக்குள்ளே நம்ம பாதி சாப்பிட்டு முடிச்சிடலாம். அதனால் நான் சாப்பிட்டுக்கிட்டே நடுவில் டேஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள், நல்லா எனக்கே எச்சு ஓடிட்டே இருக்குது. இந்த பழைய சோத்துக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. ஓகே, சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். ஏன் சாப்பிட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், அப்படி தான் சொல்கிறீங்க. பழைய சோறு அருமையாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் 65 அதடா நிறைய எல்லாமே ட்ரை ஆகிட்டு தான். கிரில் சிக்கன், இது தயிர் இல்லை மயோனஸ், போட்டி மட்டன் போட்டி, ஆட்டு கொறி, ஆட்டு குடல் வறுவல், வெம்பு நமக்கு அடுத்து நான் சாப்பிடலாம். மீன் எத்திரி மீனா, மீன் சில்லி, எலும்பு இருக்கு, முள் இருக்கு, சிக்கன் டிக்கா, ம்
முட்டன் முக்கா. இங்கே இருக்கிற தண்ணியே குடிக்க முடியாது, அது வேற எடுத்து. சிக்கன் வடா சைஸ் லைக் பீஸ். ஓ மை காட், எவ்வளோ பெருசு பாருங்க. மட்டன் பெப்பர் ஃப்ரை. காடை காடை எல்லாத்துக்கும் டேஸ்ட் பார்த்தாச்சு. மீன் மட்டும் தான் இன்னும் தரவே இல்லை. நாக்கு வேற கட்டிட்ட காரம் வாழல, நாக்கில் ஏறுது. இது மட்டும் நம்ம தொட்டே பார்க்கல, எப்படி இருக்கும் கொடுத்து வச்சு பார்க்கல.
ஓகே, சேலஞ்ச் வெற்றிகரமாக முடிஞ்சுது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக போச்சு, கடைசியாக முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. நாக்கு வேற கடிச்சிக்கிட்டேன் வீடியோக்கு நடுவில், அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் பாருங்கள். இந்த இடத்துல நாக்கு கடிச்சிக்கிட்டேன், அதனாலே காரம் என்ன ரெண்டு எடுக்க அதிகமாகிடுச்சு. தண்ணி சோறுங்கிறதால தண்ணியை குடிச்சு குடிச்சு கொஞ்சம் காரத்தை குறைச்சாச்சு. தண்ணி அந்த சாப்பாடு சாப்பிடும் போதே காரம் கொஞ்சம் குறைஞ்சிது. சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சொம்புக்கு மேலே தண்ணி இருந்துச்சு, அதனாலேயே இந்த கிளாஸில் வச்ச தண்ணி அப்படியே இருந்தது. பாதி தான் குடிச்சிருப்பேன், மீதி எல்லாம் இந்த இருக்கிற தண்ணியை அப்படியே குடித்து வீடியோ முடிச்சாச்சு. நம்மளோட ஈசிபி ஸ்குவாடுக்கு ஒரு நற்செய்தி, கிவ்வே மேட்ருக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிவ்வே வந்து லாஸ்ட் மூணு வீடியோ வந்து கிவ்வே சொல்லவே இல்லை. அதாவது வெள்ளிக்கிழமையே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம், வெள்ளிக்கிழமை வீடியோவில் அதை ஜாயின் பண்ண முடியல, சண்டே வீடியோலையும் அதை ஜாயின் பண்ண முடியல. இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கோம். மூணு வீடியோ, அதாவது குஜராத் ஸ்பெஷல், சிக்கிம் ஸ்பெஷல், கேரளா ஸ்பெஷல், மூணு வீடியோக்கு கிவ்வே தரேன்னு சொல்லியிருந்தோம். அந்த மூணு வீடியோவோட கிவ்வே வின்னரை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு குஜராத் ஸ்பெஷல் வீடியோவில் கிவ்வே வின் பண்ணவர் அரவிந்த் செல்வம், மீமெயில் ஐடி வந்து ஹிப்ஹாப் தமிழாவி. சிக்கிம் ஸ்பெஷல் வீடியோவோட கிவ்வே வந்து கபில் தேவ் 129 அவருக்கு போகுது. ஸோ கேரளா ஸ்பெஷல் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உம்பர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்பியிருக்காரு, அவர் தான் கிவ்வே வின்னரு. மூணு வீடியோவுக்கும் கிவ்வே வின்னரை அலோன்ஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் கிவ்வே கிடையாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்தியாவோட பெஸ்ட் சீரியஸ் ஓடிட்டுருக்கு நம்ம சேனலில், அதுக்கு மட்டும்தான் கிவ்வே, எல்லா வீடியோவுக்கும் கிவ்வே கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்கணுனாக்கா பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சண்டே சண்டே வீடியோ வரும். சிபி ஸ்குவாட் எல்லாத்துக்கும் நன்றி. கண்டினியூ பண்ணுவோம் கண்டிப்பாக, அதை நாங்கள் இந்த பிரியாணி சீரீஸை விடமாட்டோம், கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் ஒரு 20 பிரியாணி பண்ண வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஓகே, கிவ்வே பார்த்துருப்பீங்க, மூணு பேத்துக்கும் கிவ்வே அனுப்பின ஸ்க்ரீன் ரெக்கார்டே காமிச்சாச்சு. கிவ்வே கண்டிப்பாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீடியோ வரப்போகுது, இந்தியாவோட பெஸ்ட் பிரியாணி சீரியஸில் கிவ்வே நீங்களும் வின் பண்ணலாம். வீடியோ மறக்காமல் பாருங்கள். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் ஈட்டிங் சேலஞ்ச் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்டீங்கனாக்கா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மேலே கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இதேமாரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தடா.